Namaskaram, my brothers and sisters in Puducherry. Puducherry ilirukk kudiya sagodara sagodrigalukku enudaiya vanakkathai therivithuk kolugiren. Last 2 months, we've all struggled. Struggled to keep Puducherry safe and to a great extent healthy. கடந்த 2 மாதங்களாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பாதுகாப்பான சுகாதாரமான ஆரோக்கியமான ஒரு மாநிலமாக வைத்துக்கொள்வதற்கு நாம் மிகுந்த பிரயாசம் எடுத்துக்கொண்டோம். You all cooperated with us while we supplied the civil supplies. We kept certain rules and regulations. You obeyed them. We want to thank you for it. நீங்கள் அரசாங்கத்துக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். அரசினுடைய துறைகள், குடிமைப்பொருள் வழங்கும் துறைகள், காவல்துறை, போக்குவரத்து துறை மற்றும் அனைத்து துறைகளுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். You wore the mask. You kept social distancing. You took these precautions which has saved Puducherry. அரசாங்கத்தினுடைய வேண்டுதலுக்கு இணங்க நீங்கள் பொது இடங்களில் வரும் பொழுது உங்களுடைய முகக்கவசங்களை அணிந்து கொண்டீர்கள். அந்த ஒருவருக்கொருவர் இடைவெளி விட்டு தெருக்களிலே போவதும் வரிசை நிற்பதும் போன்ற காரியங்களிலே ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். உங்களுக்கு நன்றி. You stayed indoor on the request when the shops are closed. You've listened to the police. You've listened to the health doctors. We are grateful to you. அரசாங்க அதிகாரிகள், குறிப்பாக மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள், நகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் இருந்தீர்கள். தேவைக்கு மட்டுமே தேவைப்படும் பொழுது குறைந்த நேரத்திலே வெளியே வந்தீர்கள். மற்றபடி வீட்டுக்களே நீங்கள் இருந்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். As the administrator of Puducherry, I appeal to you once again. Now from Monday onwards, when the government of India is allowing more space to some normal shops to open and other rules and regulations which the radio, the television, the newspapers is informing you, I request you read them carefully and follow them. நம்முடைய மத்திய அரசாங்கம் திங்கட்கிழமையிலிருந்து ஒரு 2 வாரங்களுக்கு இந்த லாக்டவுன் என்பதை நீட்டிப்பு கொடுத்தாலும் பல விதமான ஒரு காரியங்களிலே மக்களுக்கு ஒரு லிபர்ட்டி கொடுத்துருக்குறாங்க. கடைகள் திறப்பது சம்பந்தமாக கடைகள்லாம் திறக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களிலேயும் சில கண்டிஷனோடு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பது முக்கியம். Puducherry will remain safe and secure if you take responsibility on yourself and not say, okay, let me violate, let me relax, but let him follow. Then he might also say, well, he will follow, let me enjoy. And that way, the law and order will break and lockdown will come back again. So if you do not want any strict lockdown, but only maintain good regulation, you must listen to the announcements being made by the law enforcement authorities regularly, all the time. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் எல்லாம் வரக்கூடிய திங்கட்கிழமை ஓரளவு தளர்த்தப்பட்டிருக்கும் பொழுது அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். நிபந்தனைகள் எல்லாம் மற்றவர்கள் கடைபிடிப்பார்கள், நான் ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் அதே போல் மற்றவர்களும் நினைப்பார்கள். அவர் நினைக்கும் பொழுது தளர்த்தப்பட்ட அந்த உத்தரவுகள்லாம் மறுபடியும் அது கண்டிப்பாக அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே தயவுசெய்து அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த தளர்த்தப்பட்ட விதிகளின் கீழே கொடுக்கப்பட்ட அந்த கட்டுப்பாடுகளோடு சேர்ந்து நாம் செய்யும் பொழுது நாம் அதை அனுபவிக்க முடியும். The government of India has come up with a very useful application called Arogya Setu. Arogya Setu can be downloaded on your smartphone. Just a few steps, very easy. If you download, go to Arogya Setu and you download it, answer a few questions, it will protect you because it will alert you. By keeping that smartphone on, it will protect you anywhere you are. If anybody has any symptoms of this coronavirus, it will immediately alert you and protect you. Therefore, I request you, please download
this Arogya Setu application. All public officials in Puducherry have already downloaded it. Now the appeal is for the public to download Arogya Setu. Thousands of them have also downloaded. But if everybody downloads, you may be anywhere. If there's anybody with any signs of such coronavirus infection, you will immediately be alerted and you will be protected. உங்கள் கைகளிலே ஸ்மார்ட்ஃபோன் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாருடைய கைகளிலும் இப்பொழுது ஸ்மார்ட்ஃபோன் இருக்கிறது. இந்த ஸ்மார்ட்ஃபோனில் தயவுசெய்து மத்திய அரசாங்கத்தினாலே வெளியிடப்பட்டுள்ள ஆரோக்கிய சேது என்று சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் செய்யுங்கள். அது மிகவும் சுலபமான ஒரு காரியம். அதற்கு ரெண்டு மூன்று ஸ்டெப்ஸ்கள் எடுத்தாலே அதை நாம் டவுன்லோட் செய்து விடலாம். அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதை நீங்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்த ஆரம்பித்தால் அது உங்களை பாதுகாப்பதற்கான ஒரு கவசமாக அது அமையும். எப்படியானால் உங்கள் அருகிலே கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட யாராவது ஒரு நபர் வருவார் என்று சொன்னால் அவர் எந்த தூரத்திலிருந்து வருகிறார் என்பதை உங்களுக்கு அந்த ஆப்பிலே காட்டிவிடும். எனவே உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். மத்திய அரசாங்கம் எனவே இந்த ஆப்பை கட்டாயமாக டவுன்லோட் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் அந்த உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாரும் அரசு ஊழியர்கள் எல்லாருமே அந்த ஆப்பை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல தனியார் துறைகளிலே தனியார் நிறுவனங்களிலே தொழிற்சாலைகளிலே வியாபார ஸ்தலங்களிலே வேலை பார்க்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் கூட இந்த ஆரோக்கிய சேது என்று சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உபயோகப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் அது நமக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பு கவசத்தை நமக்கு கொடுக்கும். Farming, MNREGA, rural women, self-help group women, harvesting is the first priority for the government of Puducherry and the government of India. Our farmers, our SHG women, our women in the rural areas, our MNREGA workers, this is a priority for which government of India has released sufficient money directly into the accounts of the farmers and also made sufficient money budget available for engaging men and women in MNREGA. மத்திய அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலே குறிப்பாக விவசாயிகளுக்கும் கிராமப்புறத்தை சார்ந்த பெண்களுக்கும் சுய உதவி குழுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரத்துவதற்காக அநேக திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அதற்கான நிதி உதவிகளெல்லாம் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே திட்டங்கள் தீட்டப்பட்டு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுய உதவி குழுவைச் சேர்ந்தவர்களும் அந்த டிஆர்டிஏ மூலமாக செய்யக்கூடிய அந்த பணிகளிலே நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும். மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Our industries are also opening under certain rules and regulations. Please apply to your Department of Industry if you want to open your factory. Apply to them and you follow rules and regulations of masking, social distancing and other Arogya Setu, etc. Your industry can also begin. Contact your Department of Industry. தொழிற்சாலைகளெல்லாம் இப்பொழுது பணியாற்றலாம் என்று மத்திய அரசாங்கம் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே குறிப்பாக உங்களுடைய தொழிலாளர்கள் மற்ற எல்லாருமே வரும்பொழுது அந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கான அந்த இடைவெளி விட்டு பழகுவது, முகக்கவசம் அணிவது, கைகளை கழுவுவது போன்ற நடவடிக்கைகள் இருக்கும்போது தொழிற்சாலைகள் இயங்கலாம். ஆகவே நீங்கள் தொழில்துறையை நீங்கள் சந்தித்து அந்த அதிகாரிகளோடு நீங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் சமர்ப்பணம் செய்யணுமென்றால் உங்களுடைய தொழிற்சாலைகள் நீங்கள் தொடக்கலாம். Our dispensaries will also function, but do not go to the dispensary if you don't need to. Go only if you really need medical help. But our medical services will also be functioning normally. நம்முடைய அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய அனைத்து ஆஸ்பத்திரிகளும் கிராமப்புறம் சரி நகர்ப்புறங்களும் அது பணியாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு கட்டாயம் அந்த மருத்துவ சேவை தேவை என்று சொல்லும்போது மாத்திரம் நீங்கள் போங்கள். அதனுடைய அதனுடைய அந்த சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை வந்து சாதாரண ஒரு சாதாரண ஒரு வியாதி கூட நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் அது தவிர்க்கலாம். கட்டாயம் போக வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் போய் உங்களுடைய மருத்துவ சேவை பெற்றுக்கொள்ளலாம். Our school education department is also ensuring that you learn distance by learn through online education. Puducherry is doing very well.
by online education in schooling, teachers are being trained, subjects are being taught. You are in for a little extended vacation now. Do not lose time. Save time and do self-study and learn carefully. If you have any question to ask, contact your education control room. இப்பொழுது பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே ஆன்லைன் ஸ்கூலிங், ஆன்லைன் டீச்சிங் என்ற முறையிலே அவர்கள் அந்த பாடத்தை அதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் அந்த ஆன்லைன் பயிற்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓய்வு நாட்கள் இருக்குது என்று சொல்லிவிட்டு அதை வீணாக்காத படிக்கு அதை படிப்பதற்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். அதை குறித்த விவரம் தேவை என்று சொன்னால் கல்வித்துறையினுடைய அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அவங்களுடைய வெப்சைட்டை தொடர்பு கொள்ளலாம். அது மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை நீங்கள் பாதுகாக்க முடியும். And finally, last one appeal. The municipal your municipalities, the public works department, the PWD, the municipalities, they've all cleaned up your drains. They've cleaned up and desilted your drains while you were restrained at home. Please do not throw garbage back in those drains. It has costed us huge amount of money cleaning those drains. Please, for God's sake, do not put your garbage back in the drains. It's been very, very expensive for us to clean up the drains. Keep your drains and streets clean and healthy so that we don't develop another disease or a virus. இந்த நேரத்தில் ஒரு விண்ணப்பத்தை உங்களிடத்தில் வைக்க வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். நம்முடைய பொதுப்பணித்துறையும் நகராட்சிகளும் கிராம பஞ்சாயத்துகள் எல்லாம் இணைந்து இப்பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாய்க்கால்களை, சாளரங்கள் எல்லாம் தூர்வாரி சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். அதற்கான அதிக பணத்தை செலவழித்து இயந்திரங்கள் மூலமாகவோ மனிதர்கள் மூலமாகவோ அதை சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கியிருக்கும் பொழுது, வெளியே வராமல் இருக்கும் பொழுது அந்த பொதுத்துறை நிறுவனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தெருவிலே வந்து பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பு வீணாகல் போகாதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குப்பைகளையும் வீணான பொருட்களையும் வாய்க்கால்களை வீசாதபடிக்கு மறுபடியும் அந்த குப்பைகள்லாம் அங்கே போய் சேர்ந்து ஒரு ஆரோக்கியமில்லாத சூழ்நிலை உருவாக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு செய்யும் பொழுது வியாதியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். The key to safer Puducherry, healthier Puducherry is you. You and we. You being law-abiding, you being a responsible citizen, that you will fulfill your duties as a citizen. If you do it, everybody will do it and everybody will benefit. I wish you a safe, happy, healthy week ahead. புதுச்சேரி மாநிலத்தை காப்பாற்றுவதற்கு இரண்டு பேரால் தான் முடியும். ஒன்று, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள். இரண்டாவது, பேசிக்கொண்டிருக்கிற அரசனுடைய பிரதிநிதியாகிய நாங்கள். இரண்டு பேரும் சேர்ந்து செய்தால்தான் புதுச்சேரி மாநிலத்தை ஒன்றாக இணைந்து செயல்படும்போது புதுச்சேரி மாநிலத்தை பாதுகாப்பான, ஆரோக்கியமான ஒரு மாநிலமாக நம்ம வைத்துக்கொள்ள முடியும். அது நம்முடைய கைகளிலே இருக்கிறது. ஆகவே அந்த கடமையை நாம் உணர்ந்து வரக்கூடிய நாட்களிலே நாம் செயல்படுவோம். ஒரு வளமான, பாதுகாப்பான, ஆரோக்கியமான ஒரு மாநிலத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். If you still have a question to ask, you can ask on 1031. Our General Control Room 1031. உங்களுக்கு இது சம்பந்தமான சந்தேகங்கள், வினாக்கள் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து 1031 என்ற தொலைபேசியிலே எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், குறைகளை சொல்லலாம். அதற்கான பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். நமஸ்கார். நன்றி.